வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்மளுடைய 12 ராசிக்கான தினபலன்களை நமக்காக சொல்ல இருக்காங்க. சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரற்றோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சரி, இன்றைய ராஜயோகம் தினபலன் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்ககிட்ட. அதுக்கு முன்னதாக இந்த இன்றைய நாளுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. பத்தொன்பது நான்கு 2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இரவு 7:56 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் திருவாதிரை. அதிகாலை 1:40 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1 விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இப்ப 12 ராசிக்கான தின பலன் பார்த்துடலாம் சார். முதலாவது மேஷ ராசிக்கு சொல்லுங்க. மேஷராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும். அதே மாதிரி உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான மகத்துவமான சூழல்களும் அதற்கான பூரிப்பான ஒரு சம்பவங்களும் இந்த நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லதாக இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்புகள் மிகுந்த நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனித ஒழுக்கத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ். தைரியம்னால வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் அமையுது. சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து கேட்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இதனால் வரையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ தொந்தரவுகள் ஓரளவு குறையும். மருத்துவ கல்வி மாணவர்கள் மகத்தான சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகள் விலகி நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. மருத்துவ தொல்லைகள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்புகளை ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் சிதறவிட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. எந்த நேரமும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சாதகமான சூழ்நிலைகளையும் இன்றைய நாளில் உருவாக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லதாக இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. சாதகம் நிறைஞ்ச நாளா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பேருக்கு மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு நல்ல உங்களுடைய மனம் எதிர்பார்த்த மனைவி அல்லது வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். புத்திரர் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எஸ்எம்எஸ் செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொக்கநாத
ஸ்ரீநாத சுவாமி அதிஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். கடந்த காலங்களிலே ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்ட வாலிபர்களுக்கு சொந்தமாக தொழில் அமையக்கூடிய அல்லது வந்து நல் உத்தியோகம் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான முயற்சிகளும் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிருஷ்டி கணபதி அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ. தொழில் அமையக்கூடிய நாளா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். சொந்த பந்தங்களிலேயே வந்து வரணமையக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். குடும்ப கௌரவம், அதாவது குடும்பத்தில் வந்து மனைவியுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர் அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிஷ்ட எழுத்துக்கள் எம் யு. திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல உதவி அப்படிங்கிறத விட நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கர ஓரையில் சிறி சக்கரம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே எம். ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிறப்புகள் மிகுந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய மாற்றமான நாளாக இன்றைய நாள் அமையுது. எதார்த்தமான உழைப்பு அப்படிங்கிறத விட எதிர்நீச்சலுக்கான உழைப்பு எதிர்ப்புகளை மீறிய சிறப்பு கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு இதுவெல்லாம் ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். முயற்சிக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு இதமான பேச்சுக்களால் இன்னல்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். மாமன் மச்சான் அப்படிங்கிறத விட மாமியார் மருமகளுக்கிடையே ஆரோக்கியமான சந்தோஷமான சூழல்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர் அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய வீடு அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவத்தையும் அகம்பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர் அதிஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். கடந்த காலங்களில் உண்மையை நேசித்தவங்க, கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்தவங்க இன்றைய நாளில் பெருமையை சந்திக்க முடியும் அல்லது பெருமைக்கான சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற களாக்காயே மேல் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள் அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ.
பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தினப்பலன் என்னென்ன அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.